இனியா சிறியில் சுவாரஸ்யமான திருப்பங்களோட என்ன இனி எடுத்து பிரமோல பத்தரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இனியாவும் விக்ரம் சாரும் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்டே இந்த அமுதவள்ளிக்கு ஒரு முடிவு கட்டி நல்ல சிவத்துக்கிட்ட இருந்து அமுதவள்ளியை தயவு செய்து பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. நல்ல சிவமும் சரி என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, எல்லாத்துக்கும் பல்பு தான் கிடைக்குது. இன்னொரு பக்கம் கண்ணாயிரமும் நம்ம இனியாவை கொலை பண்ணுற அளவுக்கு போனாங்க தீனதயாளனுடைய தூண்டுதல்னால. ஆனால் அங்கேயும் வேலை நடக்கல. கடைசியில் விக்ரம் சார் கண்டுபிடிச்சி கமிஷனர் சார் கிட்ட கூட்டிட்டு போகிறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கமிஷனர் சார் கிட்ட கூட்டிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கையெழுத்து போடணும்னு நினைச்சாங்க. ஆனால் அங்கே வர வழியிலேயே நம்ம இனியாவை அரெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் ஆறுமுகம் நம்ம விக்ரம் சாருக்கு தெரிவிக்க, விக்ரம் சாரும் அப்பவே இமீடியட்டாக முடிவெடுத்து கமிஷனர் சார் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க வச்சு தீனதயாள மடக்கி நீ இங்க நேரா இங்க வா, எல்லாத்தையும் பேசிக்கலாம்னு சொல்லி ஒரு வழியா அந்த இடத்துல நம்ம இனியாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கற மாதிரி சில விஷயங்கள் நடக்க போகுது. அடுத்து வீட்டுக்குள்ள நுழையும் போது இந்த நல்ல சிவத்துக்கு கதிகலந்து நிற்க போகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க போறாங்க. ஆனா அங்க போன நம்ம நல்ல சிவமும் அமுதவள்ளியும் பேந்த பேந்த முழிக்கிறதுக்கு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னாலும் அந்த இடத்துல இனிமே அமுதவள்ளிய அந்த வீட்டுல இருந்து பிரிக்கிறது தான் நம்ம இனியாவுடைய அடுத்த ஒரு பெரிய போராட்டமா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் நல்ல சிவத்தோட இந்த அமுதவள்ளி கூட்டணி சேராத அளவுக்கு விக்ரம் அடிச்சு அடிச்சு துரத்தணும். நம்ம அச்சியாவும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. இந்த வீடு எங்க அம்மா என்னுடைய அண்ணன் உழைப்புல இந்த இதெல்லாம் வந்திருக்கு, எதுக்காக நம்ம வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி அவங்க உரிமையை எடுத்துக்கிட்டு நல்ல சிவத்துக்கு பல்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இனியாவுக்கு தீங்கு நினைக்கிற நல்ல சிவத்துக்கு ஒரு விதத்துல நல்லதுன்னு கூட சொல்லலாம். எல்லாமே நம்ம இனியாவுக்கு பக்காவா நடந்துட்டு இருந்தாலும் இந்த மாயாவுடைய அட்டகாசம் குறைய போறது கிடையாது. மாயாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆக போகுது. எப்படியாவது நான் இனியாவை பழி வாங்கி ஆகணும், நான் விக்ரம் கூட வாழணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு டார்ச்சர் நல்ல சிவத்துக்கு வரப்போகுது. ஏன்னா பாருங்க, ஒழுங்கு மரியாதையா எனக்கு விக்ரம கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாருங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு விக்ரம் வேணும்னு சொல்லி நல்ல சிவத்துக்கு கொடைச்சல் கொடுக்க போறாங்க. நல்ல சிவமும் ஏதாவது ஒன்று பண்ணி விக்ரம் கிட்ட இருந்து இனியாவை பிரிக்கிறதுக்காக பல முயற்சிகளை அடுத்தடுத்து இறங்க போறாங்க. ஆனா நம்ம இனியாவும் இந்த தீனதயாள கிட்ட சவால் விட்டு வராங்க. இனியாவுடைய ஆட்டத்தை நீ பார்த்தது இல்லைல்ல, இனிமே பார்ப்ப, இனி ஓட ஓட துரத்த போற, இனி நீ நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு தைரியமா அப்படியே நெஞ்சு நிமித்திக்கிட்டு வேற லெவலா தீனதயாள கிட்ட சவால் விட்டுருக்காங்க. இங்க நம்ம விக்ரம் சாரும் இனியாவும் சேர்ந்துதான் இனி அடுத்தடுத்து இந்த கேஸில் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, எதுக்காக ஒரு மூணாவது நபர் இந்த மர்ம ஆசாமி இப்படி நம்ம மேல பழிய தூக்கி போட்டு தனக்கு எதிராக இப்படி வந்து விஷயத்த சொல்லி இந்த மாதிரி என்ன கஷ்டம் கொடுக்கணும், யாரு என்னன்னு தெரிய வரும்போது கண்டிப்பா மாயாவுடைய கேரக்டர் வெளியே உடையதான் போகுது. ஏன்னா மாயா ரொம்ப நாளைக்கு மாயாஜலம் பண்ண முடியாது. அந்த கேரக்டரை கண்டிப்பா நம்ம விக்ரம் சாரோ நம்ம இனியாவோ முடிவுக்கு கொண்டு வர போறாங்க. மாயாவுடைய ஆட்டோ நல்ல சிவத்துக்கு பெரிய பாதிப்பை தான் கொடுக்க போகுது. ஏன்னா விக்ரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல சிவத்துக்கு நிறைய குடைச்சல் கொடுக்க காத்துக்கிட்டே இருக்காங்க. இல்லைன்னு சொன்னா ஏன் கூட சேர்ந்து நீங்களும் இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணீங்கன்னு சொல்லி வெளிக்காட்டிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல சிவத்துக்கு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இனி நம்ம விக்ரம் சாரும் இனியாவும் எடுக்க போற அடுத்தடுத்து பரபரப்பான முடிவு வேற லெவலா இருக்க போகுது. கமிஷனர் மூலமா அவருடைய உதவியோடு இனி நம்ம இனியாவுக்கு யாரு இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்து எதிராக தீர்ப்பு சொல்லி இப்படியே தன் மேல பழிய போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாமே சுபாஷும் விக்ரம் சாரும் நம்ம இனியாவும் சேர்ந்து வேற லெவலா கூட்டணி சேர்ந்து இந்த மாயா ஜலம் பண்ற மாயா வித்தையை கண்டுபிடிக்காம விட மாட்டாங்க. இனி அதிரடியான ஆட்டத்தை நம்ம இனியா ஆட போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.